வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ஸ் தமிழ் சேனல். நான் டாக்டர் நிர்மலா விஜய் சகராஜ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதிப்பாகற்காயோட மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மிதிப்பாகல்னு கூட சொல்லலாம். ஸோ இதை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, ஸோ யாரெல்லாம் சாப்பிட்லாம், என்னென்ன நோய்கள் குணமாகுதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதிப்பாகல், ஸோ மிதிப்பாகல்ங்கிற பேர் இதுக்கு ஏன் வந்துச்சுங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அது ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இது நார்மலாக வந்து நிலத்திலே படர்ந்து வளரக்கூடியது. ஸோ இது வந்து நீங்கள் கொடி கட்டி ஐ மீன் பந்தல் அமைச்சு நீங்கள் வளர்த்தாலும் வளரும். அது மட்டும் இல்லாமல் தரையிலையும் இது வந்து வளரக்கூடியது தான். அந்த பல வருஷங்கள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது தரையில் படர்ந்து வளர்ந்துருக்கும். ஸோ அங்கே போகிற வழியில் இருக்கும்போது அங்கே நடந்து போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது தெரியாமல் மிதிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் இந்த பாகற்காயை மிதிச்சுட்டு போகிறதுனால தான் இது வந்து மிதிப்பாகல், ஸோ காலில் படுது. ஸோ அதனால தான் வந்து இது மிதிப்பாகல் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இது வந்து நிறைய கடைகளில் கிடைக்குது. ஆனால் எல்லா கடைகளிலும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி மற்ற பாவக்காய் மாதிரி, அதாவது இப்போ நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய வந்து பாவக்காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கிறதுலாம் வந்து கொம்பு பாகல்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மருத்துவ குணம் எல்லாமே இதுக்கு இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அந்த பாவக்காயை காட்டிலும் இந்த பாவக்காய்க்கு மருத்துவ குணங்கள் பல மடங்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அதை விடவும் இதில் இன்னும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பாகற்காய் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உணவுகளில் வந்து ரெகுலராக சேர்த்துக்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ பயன்களை வந்து இது கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பாவக்காயை எங்கே பார்த்தாலும் சரி தான், கடைகளில் பார்த்தாலும் சரி, இல்லை மார்க்கெட்டில் பார்த்தாலும் சரி தான், வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க. அது பழமாகவே இருந்தாலும் சரி தான், சில பேர் பழுத்ததை வாங்க மாட்டாங்க. இந்த பாவக்காய்க்கு வந்து பழத்துக்கும் சரி தான் அவ்வளோ மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. பழுத்தே இருந்தாலும் சரி தான், வாங்கிட்டு போய் அன்றைக்கே சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது. நிறைய நோய்களை வந்து குணமாக்குற தன்மை வந்து இந்த மிதிப்பாகற்காய்க்கு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கசப்பு சுவையோடு தான் இருக்கும். இன்னொன்று, இதில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் ஏ சி வந்து இதில் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் பி சத்துக்கள் வந்து இதில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. ஸோ வைட்டமின் பி குறைபாடு உள்ளவங்க வந்து இந்த பாவக்காயை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், அயன், காப்பர் இன்னும் நிறைய சத்துக்கள் வந்து இதில் அடங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் வந்து இதை அடிக்கடி சாப்பிட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு விஷயம் என்ன, நான் ஏன் கிடைக்கும் போதையும் வாங்கி சாப்பிட சொல்கிறேன்னா இது வந்து அடிக்கடி கிடைக்காது, எப்பயாவது தான் கிடைக்கும். அதனால தான் கிடைக்கும் போதே அதை வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்து இதோட காயும் சரி பழம் சரி இது ரெண்டையுமே வந்து சமையலில் பயன்படுத்தலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஏன்னா நிறைய பேர் வந்து பாவக்காயோட விதைகளையுமே சரி தான் பயன்படுத்த மாட்டாங்க. நறுக்கும்போது விதையை எடுத்துருவாங்க, பழுத்திருந்தால் அந்த காய் அதை பயன்படுத்த மாட்டாங்க. பழத்துக்கும் வந்து மருத்துவ குணம் அதிகமாக தான் இருக்கிறது. அதனால் பழமோ காயோ ரெண்டையும் சேர்த்து போட்டு சமைச்சு சாப்பிட பாருங்கள். அடுத்து நிறைய பேர் வந்து கொட்டையை பயன்படுத்த மாட்டாங்க, அதில் தான் சத்து அதிகமாக இருக்கும். முக்கியமாக சின்ன பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கொட்டை வந்து அதிக அளவில் பயன்படுத்தலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பாவக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து யாருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்லணும். இது ஒரு அற்புதமான ஒரு உணவுன்னு தான் சொல்லணும். ஸோ ரெகுலராக நீரிழிவு நோயாளிகள் வந்து இதை சாப்பாட்டில் பயன்படுத்திட்டு வரும்போது, அதாவது வாரத்தில் ஒரு நாலு நாளாவது சாப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த நோய் முற்றிலுமாக குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, அந்த நோய் கண்ட்ரோலும் ஆகும். அதேமாதிரி அதை சாப்பிட்றவங்களுக்கும் பிற்காலத்தில் இந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிறது வராமல் இருக்கும். அடுத்து இந்த மூலம், ஸோ இந்த மூல நோய்க்கு வந்து இது ஒரு சிறந்த ஒரு மருந்துன்னு தான் நான் சொல்லுவேன், சிறந்த உணவுன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக பழம், அதனால தான் பழத்தையும் சேர்த்து சமைங்கன்னு சொல்லுவேன். பழத்தை தூக்கி போடாதீங்க. இந்த மூல நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த பாகற்காய், மிதிப்பாகற்காயோட பழம் வந்து ரொம்பவே நல்லது. அதனால் வந்து அது பழமாக இருந்தாலும் சரி தான், அதை சமையலில் சேர்த்துக்கோங்க, அதை தூக்கி போடாதீங்க. அடுத்து பாகற்காய்க்குன்னே ஒரு குணம் இருக்குது, ரத்தத்தை சுத்திகரிக்கிற குணம் தான். ஸோ இது வந்து நிறைய பேர் அதனால தான் இது வந்து ஒரு ஜூஸாக குடிப்பாங்க.
ஸோ ஜூஸை குடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லுவேன். ஸோ அது முடியாதவங்க இந்தமாரி சமைச்சு சாப்பிடுங்க. பிளட் பியூரிஃபையர், இது வந்து ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர். உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கும். முக்கியமாக பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு வரக்கூடிய அந்த முகத்தில் வரக்கூடிய பரு, கரும்புள்ளிகள், கட்டி, இதெல்லாம் வந்து இதை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அது எல்லாமே சரியாயிடும். அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அடுத்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து இதுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கு அந்த நோய் தொற்று வராமல் இருக்கும். அது வைரஸாக இருந்தாலும் சரி, இல்லை பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த தொற்றுகளும் நம்மளே நெருங்காது. ஸோ அதனால் வந்து இது ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. முக்கியமாக பெண்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய், இந்த கர்ப்பப்பை புற்றுநோய், இது எல்லாத்தையுமே தடுக்கும். அதே போல் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி தான், இதை அடிக்கடி சாப்பிடும்போது அந்த புற்றுநோயின் வீரியத்தை வந்து குறைக்கும். இந்த புற்றுநோயோட வீரியம் வந்து குறையும், மற்ற இடங்களுக்கு வந்து அது பரவாமலும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா குடற்புழுக்கள். அவங்க அதிகமாக இனிப்பு சாப்பிட்றதுனால தான் மெயினாக வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி குடற்புழுக்களால் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாவக்காயை வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பாட்டில் செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. மிதி பாகற்காயை அடிக்கடி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த குடற்புழுக்கள் வந்து எல்லாமே அழிஞ்சிரும். அது வந்து அவங்களுக்கு வெளியே வந்துடும். அவங்களுடைய குடல் வந்து சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டே வரும்போது குடற்புழுங்கிற பிரச்சனையும் வந்து அவங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, ஆரம்பத்திலே நீங்கள் இதெல்லாம் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக என்ன தான் சாப்பாடு கொடுத்தாலும் அதோடய சத்துக்கள் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேராது. அது மட்டும் இல்லாமல் பசி எடுக்காது, அவங்களுக்கு மந்தமாகவே இருப்பாங்க, சாப்பிடாமல் கூட பசியே இருக்காது, சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து குடற்புழுக்கள் பிரச்சனை வந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே இந்த பாவக்காயை கொடுத்து பழக்குங்க. ஸோ இப்போலேருந்தே சாப்பிட்டு பழகினாதான் அவங்களுக்கு, பெரியவங்களை ஆனாலும் சரி அதை சாப்பிட்ணுங்கிற ஒரு பழக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து ரெகுலராக ஆக்குங்க குழந்தைங்களுக்கு. முக்கியமாக விதை, விதைக்கு தான் வந்து அந்த குடற்புழுக்களை வந்து அழிக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பாவக்காய் சமைக்கும்போது அது நீங்கள் மிதிப்பாகல் சமைச்சாலும் சரி, இல்லை எந்த நார்மல் கொம்பு பாகல் நீங்கள் சமைச்சாலும் சரி தான், கொட்டையோடு போட்டு சமைங்க. அந்த கொட்டையை மெயினாக பிள்ளைங்கள சாப்பிட சொல்லுங்கள். ஸோ அதுதான் ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் குடற்புழுக்களுக்கு வந்து மிதி பாகற்காயோட கொட்டை வந்து ரொம்பவே நல்லது. ஸோ கொட்டையோட போட்டு சமைச்சு கொடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது கசப்பு தன்மை அப்படின்னாலே நம்முடைய நரம்புகளுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வலுவூட்டியாகத்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கசப்புத்தன்மை உள்ள இந்த மிதி பாகற்காயை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கும் போது நம்முடைய நரம்புகள் வந்து வலுப்பெறும் தான் சொல்லணும். ஸோ நரம்புகள் சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் வராமல் இருக்கும். இந்த மிதி பாகற்காயை வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க. அதாவது சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா வாரத்தில் 4-5 நாள் கூட சாப்பிட்லாம், பிரச்சனை கிடையாது. நான் இதை மெயினாக எதுக்கு சொல்கிறேன்னா ஜூஸாக எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து என்னுடைய வந்து சுகர் பிளட் குளுக்கோஸ் லெவல் நார்மலில் இருக்கணும், என்னோடய ஸ்கின் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்து நிறைய பேர் ஜூஸாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எடுக்கிறது நல்லது தான். வாரத்தில் 1 முறை இல்லது 2 முறை எடுக்கலாம். 1 or 2 times நீங்கள் இது குடிக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். டெய்லி குடிக்கணுன்றது அவசியம் கிடையாது. வாரத்தில் 2 நாள் மட்டும் ஜூஸாக குடிச்சிட்டு மற்ற நாள் வந்து பாவக்காயை சமைச்சு சாப்பிட பாருங்கள். அதுதான் ரொம்ப இன்னும் நல்லது. இன்னொன்று, இப்போ சில பேருக்கு வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து தெரியாமல் இந்த ஜூஸை குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து அப்பப்போ வந்து மானிட்டர் பண்ணுங்கள். அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ஜூஸை குடிங்க. ஆனால் வாரத்தில் 1 தடவை இல்லை 2 தடவை குடிங்க. ஒத்துக்கலைன்னா குடிக்காதீங்க. நீங்கள் சமைச்சு கூட சாப்பிட்டுக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. இன்னொன்று, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து அளவோடு எடுங்க, ஜூஸ் குடிக்க வேண்டாம், சமைச்சு சாப்பிடுங்க, அதுவே நல்லது. ஜூஸாக எடுக்காதீங்க, அளவோடு சாப்பிடுங்க. வாரத்தில் 1 முறை இல்லை 2 முறை வந்து ஜூஸ் குடித்தா போதும். ஸோ அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே இதெல்லாம் பழக்குங்க. ஸோ நான் போட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிதி பாகற்காயை இனிமேல் எங்கே பார்த்தாலும் சரி தான் விட்டுறாதீங்க, வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. நீங்கள் வந்து குழம்பு வச்சாலும் சரி, இல்லை பொரியலோ வறுவலோ எது செஞ்சாலும் சரி தான், எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதோடைய விதை, கொட்டை, சாரி, அதோடய விதை, பழம், காய் எதுவாக இருந்தாலும் சரி தான், அதை வந்து சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் பழக்குங்க, பெரியவங்களாகிய நீங்களும் எல்லோரும் சாப்பிடுங்க. ஸோ நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நான் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.